இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். படம் நல்லா தானே எடுத்துருக்கீங்க, எதுக்காக கண்ணு கலங்குறீங்க? நல்ல படத்தை கொண்டு சேர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. டெசிஷன் நாங்கள் வந்து பேனா பிடிச்சி எழுதுறத குற்றமா தெரியுற மாதிரி இருக்கு எங்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் காலில இருந்து பிரஸ் கூட நான் சந்திக்க முடியல, ஓடிக்கிட்டே இருக்க ஒரு தியேட்டர் கூட கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு தியேட்டரா ஏறி இறங்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு தப்பான ஒரு செயலா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஒரு பிரஸ் கூட நாங்கள் சந்திக்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதனால வந்து நீங்க எல்லாம் இந்த மாதிரி படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இல்ல என்னன்னு தெரியல, நோ நோ நோ, யாரும் எனக்கு பிரச்சனை கொடுக்கல. எனக்கு தியேட்டர்கள் வந்து பெரிய வந்து எல்லா பக்கமே தியேட்டர்கள் போனா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு நல்ல படம் எடுத்து நான் 100 பேர்கிட்ட காமிச்சால் கூட அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மீடியாக்கள் நீங்க சப்போர்ட் பண்ண தான் இந்த படத்தை கொண்டு சேர்க்க முடியும். நான் நல்ல படம் எடுத்திருக்கேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சமூக கரையரும் படம் எடுத்திருக்கேங்கிற பேசும்போது நேத்து வரைக்கும் எங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருந்துச்சு, நேத்து முந்தைய நாள் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஓவரா தியேட்டருக்காரங்கிட்ட பேசும்போது இல்லை எங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது, முடிஞ்ச ஸ்க்ரீன் தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச ஸ்க்ரீன் கொடுக்குற அளவுக்கான படங்கள் நம்ம எடுக்கலை. ஒரு நல்ல படம் எடுத்துருக்குறோம், இதை வந்து நல்ல ஸ்க்ரீன் கிடைக்கிற ஸ்க்ரீன் ஆச்சு நல்லதாக பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களோட சப்போர்ட் நான் கேட்குறேன். இதுதான் என்னோட இது ஒரு நான் இதாக வைக்கிறேன், கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள் நினச்சா தான் சப்போர்ட் பண்ண முடியும். எனக்கு பேச தெரியாது, நான் இடத்துக்கு வரல, நான் நல்ல படம் பண்ணிருக்கேன், எனக்கு தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. நான் நிறைய பேசிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஓடி இருக்கேன் இந்த ஒரு வாரமாக வந்து, நான் அந்த தியேட்டருக்காக நிறைய ஓடிருக்கேன், உழைச்சிருக்கேன், என் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் தெரியும், ஓடிருக்கேன் உழைச்சிருக்கேன். ஆனால் எனக்கான அங்கீகாரத்தை வந்து அந்த ஸ்க்ரீனில் எனக்கு எப்போ கொடுப்பாங்கிறத தாண்டி இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, இந்த அங்கீகாரத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க. அவ்வளோ இல்லை எல்லா 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 ஏரியாவும் இல்லை, இது இல்லை இல்லை கேட்காம இருக்கிறது இல்லை 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 ஒரு நிமிஷம், யாரும் கேட்காமலாம் இல்லை, எல்லாருமே மழுக்க விற்கப்படுறாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க. நபர் நான் கண்டினியூவா சொல்ல முடியாது, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 1000 பேர் பேசுறாங்க. இயக்குநர்கள் எல்லாருமே நபரை குறிப்பிட்டு சொல்லாம வெறும் மேம்போக்கா பேசிட்டு போகும்போது பயமா, இது எந்த இடத்துல போய் நீங்க மேம்போக்கா பேசிட்டு போனா இந்த இடத்துல வந்து இல்ல சார், குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நபர்கள் யாருன்றத தெளிவா பேசுங்க. இப்போ நான் சொல்றேன், வியாபாரம் நான் வந்து பெரிய கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு நான் அந்த படம் எடுக்கல, சத்தியமா சொல்றேன். நான் நல்ல படம் எடுத்திருக்கேன், ஆனால் நான் தியேட்டருக்குள்ள போய் மோதும் பொழுது நான் பர்சனலாக வந்து எப்படின்னா எனக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் நான் போய் கேட்குறேன். தியேட்டர் நிறைய பேர்கள்ட்ட போய் பேசுகிறேன், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறேன். இந்த 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 நிமிஷம் வரைக்கும் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிக்கிட்டு இருக்கேன். என் படத்தை ஒரு ஷோ போடுங்க, நான் பிறந்த ஊரில் எனக்கு ஷோ கிடையாது. எனக்கு நான் பிறந்த ஊரில் 20 வருஷம் போராடி படம் பண்ணியிருக்கேன், என் படத்துக்கு அங்கே தியேட்டர் கிடையாது. அதை வந்து நான் யாரும் தியேட்டர் கிடைக்கல, ஏன்னா கொடுக்க மாட்டேங்கிறேன் நான் சண்டை போட முடியாது. என்னுடைய படத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தேடுறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தேடி நான் சொல்லும் போது ஒவ்வொரு வீடியோவும் நான் அனுப்புறேன், படம் பாருங்க, ட்ரைலர் பாருங்க, சாங்ஸ் பாருங்க, விசுவல் பாருங்க, இதெல்லாம் நான் மாத்தி மாத்தி அனுப்பிட்டு இருக்கேன். எனக்கு மாத்தி ஒரு 100 சென்டர் மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் போராடிருக்கேன். நேற்று வரைக்கும் 120 சென்டர்ல இருந்தது, இன்னைக்கு வந்து 89 சென்டர் வந்திருக்கு. அப்ப என்னன்னா நான் போராடி தான் இருக்கேன். நான் இந்த போராட்டத்தை உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். நான் போயிட்டு இது யாரு என்னென்ன அடையாளம் கிடைச்சிக்கிட்டு இருக்க முடியாது, அது எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. திரையரங்கு சங்கம் ஒன்று இருக்கு, அபிராமி அவர்லாம் இருக்காரு, அவரை ஏன் போய் சந்திக்கலையா? ஏன்னா அவங்க நேற்று கூட ஒரு இது பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க. நீங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசுறீங்களா? இல்ல இல்ல, நான் என்ன எனக்கு தெரியல, அவங்கள்ட்ட போய் பேச. அதாவது ஒரு விஷயம் இல்ல 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 சார், ஒரு விஷயம் யாருக்கிட்டையும் போய் திரையரங்கு உரிமையாளர்கிட்ட தான் போய் பேசி தான் படம் போடணும்லாம் ஒண்ணு
விஷயம் கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம பேசுறோம், ஒரு ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்கள்ட்ட பேசுறோம். சார் அது வேணாம் சார், வேணாம் சார். ஏன்னா இன்னைக்கு எனக்கு கேட்டது போற நீங்க நான் கரெக்டா சொல்லணும்னு வச்சுங்களேன், நாளைக்கு எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? அதாவது என்ன, நான் மோதுறேன், நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். என்னுடைய படம் நல்லா பண்ணியிருக்கேன், திரையரங்குகள் கிடைக்கிற எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். தெரியாது அந்த பேனரை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, என்ன பரிசு எல்லாம் நான் நிறைய இடத்துக்கு போறேன், எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும், நான் இறங்கி வேலை பாக்குறேன். இப்போ ஒரு கருத்து பேசுறோம், எனக்கு இந்த அந்த கருத்துல உடன்பாடு இல்ல. எனக்கு முதல் நாள் ரிவ்யூ பண்ணி என் படம் நல்ல படம் தைரியமா சொல்ல முடியும், நீங்க ரிவ்யூ கொடுங்கன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மூணு நாளில் ரிவ்யூ பண்ணோம்னா தப்பாக போயிருதுன்னு சொல்லி யாரோ யாருக்கோ எப்படி வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் என்னுடைய படம் நல்லா இருக்குது, நீங்கள் ரிவ்யூ கொடுங்கன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். என்னுடைய படம் நான் விரும்புகிறேன், நாளைக்கு ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்கிறேன். நான் எங்கள் தயாரிப்பில் தான் சொன்னேன். கொரோனா காலகட்டங்களில் திரையரங்கே கிடையாது, நிறைய படங்கள் இருந்தது, அதெல்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து விற்க ஆரம்பித்தாங்க. ஏன் நீங்கள் திரையரங்கு தான் நம்பி இருக்கிறீங்களா? ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அந்த பிளாட்ஃபார்ம்லாம் நம்ப மாட்டீங்களா? எக்கச்சக்கமாக வந்துருச்சு. அந்த அது அந்த அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு எடுக்கிறதுக்கு நான் சீரியல் எடுத்து போகலாம் சார், நான் அந்த இதுக்கு வரல. நான் தியேட்டரை நம்பி தான் படம் எடுக்க வந்தேன், நான் தியேட்டருக்கு தான் படம் எடுத்தேன், அந்த விஷயம் தான் நான் பண்ணியிருக்கேன். நீ விஷயம் பார்த்துருப்பீங்க, இதை வந்து நான் ஓடிடியில் இவ்வளோ காமிச்சேன்னா முடியாது என்னால், அவ்வளோதான். தியேட்டரில் சின்ன பட்ஜெட் படம் நீங்கள் எங்கள் தயார் இல்லை இல்லை ஒரு விஷயம், எங்கள் தயாரிப்பாளர் என்ன சொன்னார்னா, கொரோனா முடிஞ்சாலும் என்னைக்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த படத்தை நான் ஓடிடியில் இது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி தர்றேன், அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம், கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் பண்ணணும். அதையே எனக்கு சந்தோஷமா இந்த 2 வருஷம் கடந்து வந்துருக்கேன் சார். ஒருவேளை ஓடிடியில் விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழுக வேண்டிய அவசியம் இல்லையா? இல்லை எனக்கு உங்களுக்கு ஈஸியாக ரீச் சார், ஓடிடியில் படம் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை சார், அதுக்கு தான் என் படத்தை ஓடிடியில் நான் கொடுக்கணும். அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, புடிசோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து நான் தியேட்டர் தான் விரும்புவேன். சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுடைய வருத்தம் இருக்கு, அதே போல திரையில ஒன்று நினைக்கும் போது ஒரு வாழ்த்து நாங்கள் சொல்லிக்கிறோம். பட் இருந்தாலும் திரையரங்கில் வரும்போது ஒரு கூலி தொழிலாளி போய் அங்கே பார்க்கணும்னா அவன் வண்டி விடுறதுக்கு 100 ரூபாங்கிறாங்க, உள்ள போய் உட்காரத்துக்கு 100 ரூபாங்கிறாங்க, பாப்கார்ன் எல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபா ஆயிடுது ஒரு ஆளுக்கு. இப்படி இருக்கும்போது உங்க சின்ன பட்ஜெட் படத்தை எப்படி வந்து பார்க்க வருவாங்க? அதாவது நான் என்ன கேட்கறேன்னா, ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், சின்ன பட்ஜெட்னா பெரிய பட்ஜெட்னா தெரியல, சின்ன பட்ஜெட்னா என்ன பெரிய பட்ஜெட்னா? இப்ப நான் ஒரு இல்ல இல்ல இல்லங்க ஐயா ஐயா இருங்க இருங்க இருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இல்லங்க. சிம்பு விஜய் படம் வந்ததுன்னா அது கூட உங்க படம் வந்துச்சுன்னா அதை என்ன? நான் யாரையும் கம்பேர் பண்ணி பேசல, என் படம் சரியா இருக்கா? சார் இல்ல, நீங்க படம் சரியா எடுத்துக்கீங்க, அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப். ஆமா, நீ சிம்பு படம் ரிலீஸ் ஆனதுல என்ன பெரிய படம் சொல்வாங்க? இல்ல எனக்கு அது தேவையில்லைங்க, என் படம் தான் பெரிய படம் சொல்லுவேன். நான் சொல்றேன், நான் ஆடியன்ஸா தான் கொண்டு சேக்குறேன். நான் சார் நான் நல்ல படம் எடுத்திருக்கேன்னா ஆடியன்ஸ் இந்த படத்தை கொண்டாட போறேன், இதுவும் பெரிய படம் தானே கொண்டாட போறான். நான் நல்ல படங்களை பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம், எல்லா படங்களுமே நல்ல படங்கள் இருக்கு, நல்ல படங்கள் இல்லைங்கிறது விமர்சனம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. என் படம் நல்ல படம், அதே நல்லா கொண்டாடணுங்க தான் என்னோட. இல்ல இது நான் இல்ல கிடையாது கிடையாது, சாதி நீங்க அழுத்தம் திருத்தமா சொல்லி இருக்கீங்க, அதை எதிர்ப்பாளராகவே இருக்கீங்க, அது மாதிரியான ஒரு படம் தான் எடுத்திருக்கீங்க, படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க, வரவேற்பு பெறாததுக்கு காரணம் இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு இந்த குவஸ்டினை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேங்க, நான் சாதியினுடைய வந்து இந்த சாதி உயர்ந்த சாதி இந்த தாழ்ந்த சாதியில் மறுப்பாளராக தான் நிற்கிறேன். ஆனால் எனக்கு வந்து மனிதநேயம் வேணும் அப்படிங்கிறேன். அதாவது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கிளைமேக்ஸில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா இந்த சாதிங்கிறது பெரிய கட்டமைப்புகளை இருக்குது, ஆனால் தனி மனிதனோட ஒழுக்கம் போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து எவ்வளோ சாதி ரீதியாக பேசுதோ அந்த அம்மா வந்து இந்த சமூகத்தை பார்த்து ஒரு வேலையை பண்ணிட்டு போகுது. நான் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பேசுறேன். அதனால வந்து சாதி ரீதியான படமா
பிரதிபலிக்க வேண்டாம். யார் யாரெல்லாம் இந்த படத்தை போட்டு காட்டீங்க, யாரெல்லாம் பார்த்துருக்காங்க? இல்லை, எனக்கு இந்த படத்தை நான் வந்து என்னோட தயாரிப்பாளர் நாங்கள் தான் இந்த படத்தை பார்த்துருக்கோம், என்னோட டீம் தான் பார்த்துருக்கு, நாங்கள் யாருக்கு இந்த பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கல. ரசிகர்களுக்கு அது, நான் வந்து மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஒரு தரமான வில்லேஜ் படம் நான் பண்ணியிருக்கேன். ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு உள்ள உணர்வுகளையும் சொல்லியிருக்கேன், அந்த தாயோட உணர்வுகளையும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கடந்து இந்த படம் ஒரு நல்ல படமாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தியேட்டரில் போயிட்டு எனக்கு ஆதரவு தருவீங்க.